குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே வி டிஸ்கஸ் அபவுட் த மாலிகுல்ஸ். மாலிகுல்ஸ் அப்படின்னு சொன்னால் மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்வோம். லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தா நம்ம ஆட்டம் பற்றி பார்த்தோம். ஆட்டம்னா எப்படி இருக்கும், அதை யார் கண்டுபிடிச்சாங்க, ஸோ அது எப்படி உருவாச்சு, அதோடைய சைஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போது நம்ம பார்க்க போகிறது மாலிகுல்ஸ். வென் அன் ஆட்டம் கம்பைன் வித் அனதர் ஆட்டம் ஆர் ஆட்டம்ஸ் அண்ட் ஃபார்ம் எ காம்பவுண்ட், இட் இஸ் கால்ட் அஸ் மாலிகுல். ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் கூட கம்பைன் ஆச்சுன்னு சொன்னால் அதை காம்பவுண்ட் சொல்லுவோம். அப்படி இல்லை சொன்னால் மாலிகுல் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம்ஸ் கூட, ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆட்டம்ஸ் கூட கம்பைன் ஆச்சுன்னு சொன்னால் அதை நம்ம மாலிகுல் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு அணு இன்னொரு அணு கூட இணைஞ்சாலோ, அப்படின்னா ஒரு அணு இன்னொரு அணுக்கள் கூட இணைஞ்சாலோ அது வந்து பார்த்தோன்னா மாலிகுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், மூலக்கூறுகள். ஸோ ஒரு அணு இன்னொரு அணுவோட கூட இணைஞ்சு சொன்னால் அதை மூலக்கூறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். A molecule is made up of two or more atoms chemically combined. ஸோ ஒரு மாலிகுல்னால் அதுக்கான டெஃபினேஷன் பாருங்கள். எ மாலிகுல் இஸ் மேடப் ஆஃப் டூ ஆர் மோர் ஆட்டம்ஸ் கெமிக்கலி கம்பைன். இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட அணுக்கள் வேதி முறையில் இணைக்கப்படக்கூடியது தான் நம்ம மூலக்கூறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேலா? ஸோ ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் கூடவோ, இல்லை ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம்ஸ் கூடவோ என்ன பண்ணுமா, கெமிக்கலி கம்பைன் ஆகிருக்கும். அப்படி ஆச்சு சொன்னால் அதுதான் மாலிகுல், மூலக்கூறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே? Oxygen gas in the air that we breathe is made up of two oxygen atom chemically combined. இப்போ நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? ஸோ அது ஆக்சிஜன்றது நம்ம என்ன சொல்லுவோம், ஓ டூ அப்படி சொல்லிட்டு சொல்லுவோமா? ஸோ நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து பார்த்தா ரெண்டு விதமான ஆக்சிஜன் அணுக்கள் இருக்குது. ஸோ ஓ ப்ளஸ் ஓ, ஸோ ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ ரெண்டுமே கம்பைன் ஆகி தான், கெமிக்கலி கம்பைன் ஆகி நமக்கு ஓ டூ அப்படின்ற ஆக்சிஜனை கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்சிஜனில் ரெண்டு ஆட்டம் இருக்குது. இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக்சர். ஸோ ஒரு ஆக்சிஜன் இன்னொரு ஆக்சிஜன் ரெண்டுமே கெமிக்கலி கம்பைன் ஆகி நமக்கு ஓ டூ அப்படின்ற ஆக்சிஜனாக கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஓ டூ அப்படின்றது ஒரு மாலிகுல்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் கூட கம்பைன் இருக்கிறதுனால இதை நம்ம மாலிகுல்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓசோன். ஓசோன் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் மேடப் ஆஃப் த்ரீ ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் கெமிக்கலி கம்பைன். இப்போ இடத்துல வந்து ஓசோன், அந்த ஓசோன் எப்படி கிரியேட் ஆகுது சொன்னால் மூன்று ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வந்து கெமிக்கலி கம்பைன் ஆகி நமக்கு ஓசோனை ஃபார்ம் பண்ணும். ஸோ ஓ ஓ ஓ மூணுமே ஒன்றா சேர்ந்து கெமிக்கலி கம்பைன் ஆகி ஒரு ஆக்சிஜனுடைய ஆட்டம் வந்து பார்த்தா மூணு ஆட்டம் இருக்குது. ஸோ இந்த மூணு ஆட்டமும் கெமிக்கலாக கம்பைன் ஆகி நமக்கு ஓசோன் ஓ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன் ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன் ஓ அண்ட் டூ ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் ஹெச் டூ கம்பைன் டு ஃபார்ம் ஏ மாலிகுல் ஆஃப் வாட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு வாட்டர் மாலிகுல் கிடைக்குது. ஸோ இந்த வாட்டர் மாலிகுல் எப்படி ஃபார்ம் ஆச்சு சொன்னால் ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் ரெண்டுமே கம்பைன் ஆகி நமக்கு ஒரு வாட்டர் மாலிகுல் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹைட்ரஜன் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஒரே ஆட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆட்டம் கம்பைன் ஆகிருக்கு, மேலே ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் கீழே ரெண்டு ஹைட்ரஜன், ஸோ டூ ஹெச் டூ ப்ளஸ் ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம் ரெண்டுமே கம்பைன் ஆகி நமக்கு டூ ஹெச் டூ ரெண்டு வாட்டர் மாலிகுல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டமும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும் கம்பைன் ஆகி நமக்கு ஹெச் டூ ஓ அப்படின்ற மாலிகுல் வாட்டர் மாலிகுல் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மூணு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க சொன்னால் ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் கூடவோ, இல்லை ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம்ஸ் கூடவோ என்ன பண்ணும், கெமிக்கலாக கம்பைன் ஆகி நமக்கு மாலிகுல கொடுக்குது. இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்த்தது ஓ டூ. அந்த ஓட்டில் வந்து பார்த்தா ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இன்னொரு ஆக்சிஜன் ஆட்டம் கூட இணையுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்த்த வாட்டர் மாலிகுல் பார்த்தா ஹெச் டூ ஓ. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஹைட்ரஜனுடைய ரெண்டு ஆட்டம் ஆக்சிஜனுடைய ஒரு ஆட்டம், ஸோ ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம்ஸ் கூட கம்பைன் ஆகி நமக்கு வாட்டர் மாலிகுல் கிடைக்குது. ஸோ ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் கூடவோ இல்லை ஆட்டம்ஸ் கூட கெமிக்கலாக கம்பைன் ஆச்சுன்னு சொன்னால் அதை நம்ம மாலிகுல் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுல்ஸ் ஆல்சோ எக்ஸிபிட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ மேட்டர் அண்ட் ஏ இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸ். அதே போல் மாலிகுல்ஸை கம்பைன் ஆகும் இல்லையா? இப்போ மாலிகுல்ஸை கம்பைன் ஆகும்போது இப்போது ஹெச் டூ எடுத்துக்கலாமா? ஸோ ஹெச் டூ ஓவில் ஹெச் டூ அப்படின்றது ஹைட்ரஜன், ஓன்றது ஆக்சிஜன். ஸோ இண்டிவிஜுவலாக தனித்தனியாக பார்க்கும்போது இதுவும் கேஸ் தான் அதுவும் கேஸ் தான். ஸோ ஆக்சிஜனுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வேறு, ஆனால் ஹைட்ரஜனுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வேறு. ஸோ ரெண்டுமே கம்பைன் ஆகி நமக்கு வாட்டர் அப்படின்ற மாலிகுலாக கிடைக்குது. ஸோ அப்படி கிடைக்கும் போது அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்து சொன்னால் இண்டிவிஜுவலாக இருக்கும், ஆனால் ரெண்டுமே கம்பைன் ஆகும்போது அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ தனித்தனியாக பார்க்கும்போது அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் வேறு, ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வேறு வேறு. மாலிகுல் கேன் பி ஃபார்ம்டு பை த சேம் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம். இந்த மாலிகுல் வந்து பார்த்தோம்னா எப்படி ஃபார்ம் ஆகுனா சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்லேயும் ஆகும், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம்லேயும் ஆகும். அது என்ன சார் சேம் கைண்ட் ஆஃப் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் அப்படின்னா, இப்போ ஓ டூ எடுத்துருக்கோம் இல்லையா, ஓ டூ அப்படின்றது ரெண்டுமே ஆக்சிஜன் ஆக்சிஜனோட
ஆட்டம் தான். ஆனால் ஹெச் டூ அப்படின்ற ஒரு மாலிக்குள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹைட்ரஜன் இன்னொன்று ஆக்சிஜன், ஸோ ரெண்டு இருக்குது. ஸோ சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்லேயும் இருக்கும், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆட்டம்லேயும் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுல்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் அஸ் ஃபாலோ. இப்போ இந்த மாலிகுல்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். எப்படி கிளாஸிஃபை பண்ண போகிறோம்னா, எ மாலிகுல் விச் கண்டென்ட்ஸ் ஒன்லி ஒன் ஆட்டம் இஸ் கால்டு மோனோ அட்டாமிக் மாலிகுல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பைன் ஆகக்கூடிய மாலிகுல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆட்டமை கம்பைன் பண்ணி நம்ம இந்த டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுல் விச் கண்டென்ட்ஸ் ஒன்லி ஒன் ஆட்டம், ஒரே ஒரு ஆட்டம் இருந்துச்சு சொன்னால் அதை மோனோ அட்டாமிக் மாலிகுல். ஓகே, ஓரணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இனட் கேஸஸ் சொல்லுவோம். இனட் கேஸஸ் அப்படின்னு சொன்னால் பீரியாடிக் டேபிளில் கடைசி இருக்கக்கூடிய ஹீலியம், ஆர்கான், கிரிப்டான், சினான், ரேடான் இதெல்லாமே இருக்குது பார்த்திங்கன்னா. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இனட் கேஸஸ், மந்த வாயுக்கள் சொல்லிட்டு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அது எல்லாமே ஒரே மாதிரியான அணுக்களில் அணுத்தான். அது வந்து பார்த்து சொன்னால் வேறு எந்த ஆட்டம் கூடயோ இல்லை வேறு எந்த எலமெண்ட்டு கூடயோ கம்பைன் ஆகாது. ஸோ அது ஒன்லி எந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் ஈடுபடாமல் அது ஒரே மாதிரியான ஆட்டமில் ஆகிருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மூணு அட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எ மாலிகுல் விச் கண்டென்ட்ஸ் டூ ஆட்டம் இஸ் கால்டு டை அட்டாமிக் மாலிகுல். அதே போல் ஒரு மாலிகுல் இருக்குது சொன்னால் அதில் ரெண்டு விதமான அணுக்கள் இருந்துச்சு சொன்னால் அதை டை அட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஒரே மாதிரி இல்லாமல் வேறு வேறு ஆட்டம் இருந்துச்சு சொன்னால் அதை டை அட்டாமிக். ஸோ ஒரு மாலிகுல்ல ரெண்டு விதமான ஆட்டம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது டை அட்டாமிக் மாலிகுல். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் ஓட்டு சொல்கிறோம் இல்லையா, அது அது வந்து பார்த்தீங்கன்னா டை அட்டாமிக் மாலிகுல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைட் என்ஓ. ஸோ என்ஓன்றது நைட்ரிக் ஆக்சைட்னு சொல்கிறோம். ஸோ என் அப்படின்றது நைட்ரஜன், ஓன்றது ஆக்சிஜன். ஸோ ரெண்டு விதமான ஆட்டம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹைட்ரஜன் ஹெச் டூன்னு சொல்கிறோம். ஸோ ஹெச்ல டூ இருக்குது, ஸோ ரெண்டு ஆட்டம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஆட்டம் இருக்கிறதுனால தான் டை அட்டாமிக் மாலிகுல், ஈரணு மூலக்கூறு அப்படி சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எ மாலிகுல் கண்டெய்னிங் த்ரீ ஆட்டம் இஸ் கால்டு எ ட்ரை அட்டாமிக் மாலிகுல். சப்போஸ் ஒரு மாலிகுல்ல மூணு ஆட்டம் இருந்துச்சு சொன்னால் அதை ட்ரை அட்டாமிக் மாலிகுல். மூணுனா ஒன்று, டைனா ரெண்டு, ட்ரைனா மூணு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஓசோன். ஓசோனில் ஒரே மாதிரியான அணு தான் இல்லையா, ஓ ஓ ஓ ஓ, மூணுமே ஒன்றா சேர்ந்து ஓசோனை ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு. ஓகேங்களா? அப்போ சல்ஃபர் டை ஆக்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓ டூ, அதில் மூணு விதமான ஆட்டம் இருக்குது. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு சி ஓ டூ, சியில் ஒன்று, ஓ டூவில் ரெண்டு. ஸோ ரெண்டுமே கம்பைன் ஆகுது. ஸோ இந்த வந்து பார்த்தா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா மாலிகுல்ஸுமே மூணு ஆட்டம் இருக்கிறதுனால அதை ட்ரை அட்டாமிக் மாலிகுல் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுல் கண்டெய்னிங் மோர் தென் த்ரீ ஆட்டம் ஆர் நவுன் அஸ் பாலி அட்டாமிக் மாலிகுல். எக்ஸாம்பிள் பாஸ்பேட், சல்பர், எக்ஸட்ரா. சப்போஸ் ஒரு மாலிகுல்ல மூணுக்கும் மேலே ஆட்டம் கம்பைனாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம என்ன சொல்கிறோம் சொன்னால் பாலி அட்டாமிக், பல அணு மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதில் மூணுக்கும் மேலே எத்தனை ஆட்டம் வேணால் ப்ரெசென்ட்டாக இருக்கும், அப்படி ப்ரெசென்ட் ஆகிச்சு சொன்னால் அதை பாலி அட்டாமிக் மாலிகுல் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். பல வகையான அணுக்கள் அடங்கிய மூலக்கூறு. எக்ஸாம்பிள் வந்து பாஸ்பேட், பிஓஃபோ, சல்ஃபர். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்து சொன்னால் பாலி அட்டாமிக் மாலிகுல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுல்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். இப்போது ஒரே இப்போ எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ். ஓகேவா? தனிமத்தோட மூலக்கூறு அப்படி சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். எ மாலிகுல் ஆஃப் அன் எலமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் எ ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் ஒன் டைப் ஆஃப் ஆட்டம் கெமிக்கலி கம்பைன். இதே போல் ஒரு எலமெண்ட்டோட மாலிகுல், ஒரு தனிமத்தோட மூலக்கூறு எப்படி சொன்னால் கன்சிஸ்ட் ஆஃப் எ ஃபிக்ஸட் நம்பர், ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஒரே மாதிரியான அணுக்கள் வந்து கெமிக்கல் கம்பைனில் இருக்கும். ஓகேங்களா? ஒரு எலமெண்ட்னால் அந்த எலமெண்ட்டோட ஆட்டமே என்ன பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் கம்பைனில் இருக்கும், கெமிக்கலி கம்பைனில் இருக்கும். அப்படி எது சொன்னால் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், தனிமத்தோட மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். The table below show gases that are made up of two atom of the same type of element. இப்போ கே டேபிள் கல்வி கொடுத்துருக்காங்க, ஒரே மாதிரியான தனிமத்தோட அணுக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே பார்த்தா டை அட்டாமில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாலிகுல் கொடுத்துருக்காங்களா, அதில் மாலிகுல் ஆஃப் டயக்ராமில் குளோரின் கேஸ் சிஎல் சிஎல் ரெண்டுமே குளோரின். ஓகேங்களா? ஸோ ஒரே தனிமத்தோட ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அணுக்கள் வேதிமுறையில் இணைக்கப்பட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலமெண்ட்டோட மாலிகுல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆக்சிஜன், இதுலேயும் ஓ அதுலேயும் ஓ. ஸோ ரெண்டு ஆட்டம் இருக்குது. ஸோ ரெண்டுமே டை அட்டாமிக் இல்லை. ஸோ இதில் ஓ ஓ ஒரே தனிமத்தோட ரெண்டு அணுக்கள் இணைஞ்சிருக்கு. நைட்ரஜன் கேஸில் என் டூ. ஸோ என் என் ஸோ ரெண்டு என்ன இருக்கிறதுனால அதை என் டூன்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தனிமத்தோட மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா?
அதுதான் மாலிகுலர் எலமெண்ட்ஸ். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மாலிகுல் மாடல் வந்து பார்த்தா ஒரு பஞ்சு பால் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஸ்டிக்கு மிஷன் பண்ணி அவருடைய ஷேப் எப்படி சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. இது குளோரின் மாலிகுல், அது ஆக்சிஜன் மாலிகுல், அது நைட்ரஜன் மாலிகுல். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா மாலிகுல் ஆஃப் எலமெண்ட்ஸ்.